லூக்கா என சுவிசேஷத்தின் புஸ்தகம் 23வது அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். லூக்கா என சுவிசேஷத்தின் புஸ்தகம் 23வது அதிகாரம். அங்கே நாம் பிலாத்துக்கு முன்னாடி ஆண்டவராக இயேசுவை நிறுத்தியிருக்கிறாங்க. அங்கே பிரதான ஆசாரிகள் இயேசுவை குற்றஞ்சாட்டுகிறாங்க. பிலாத்து இயேசுவை விடுதலை செய்ய வேணும்னு சொல்லி அவனுடைய மனதில் இருக்குது, அவனுடைய இருதயத்தில் உனக்கு விருப்பம் இருக்குது. அங்கே அவன் திரும்ப திரும்ப அந்த ஜனங்களிடத்தில் கேட்குறான். ஏனென்றால் அந்த ஜனங்கள் ஒருவரை கொலை செய்வதற்கு அவர்களுக்கு அதிகாரம் இல்லை. அந்த யூத ஜனங்களுக்கு, அந்த ஆசாரிகளுக்கு ஒருவரை கொலை செய்வதற்கு அவர்களுக்கு அதிகாரம் இல்லை. அடிப்பதற்கும் ஆக்கினைக்குள்ளா தீர்ப்பதற்கு அவருக்கு அதிகாரம் இருக்குது, ஆனால் கொலை செய்ய அவர்களுக்கு அதிகாரம் இல்லை. அது வேறொரு கவர்மெண்ட் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது, ரோம கவர்மெண்ட் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது. ரோம கவர்மெண்டோடைய பிரதிநிதியாய் அங்கே பொந்தி பிலாத்து இருக்கிறான். அவருடைய அனுமதி இல்லாமல் அவர்கள் யாரையும் கொலை செய்ய முடியாது. அவனுடைய அனுமதிக்காக அவர்கள் நிற்கிறார்கள். அவன் திரும்ப திரும்ப சொல்லுகிறான், அவர் மரணத்துக்கு ஏதுவான ஒரு தவறும் செய்யவில்லையே என்று அவர் சொல்லுகிறார். இல்லை, அவனை சிலுவையில் அறையும். வாசிக்கிறோம் தொடர்ந்து 22வது வசனம் வாசிக்கிறோம். அவன் மூன்றாம் தரம் அவர்களை நோக்கி, இவன் என்ன பொல்லாப்பு செய்தான்? மரணத்துக்கு ஏதுவான குற்றம் ஒன்றும் என்னிடத்திலே நான் காணவில்லையே. ஆகையால் நான் இவனை தண்டித்து நான் விடுதலை ஆக்குறேன் என்று சொல்லி அவன் சொல்லுகிறான். ஒரு குற்றம் கூட நான் பார்க்கலையே இவர்கிட்ட. இவன் என்ன பொல்லாப்பும் செய்யலை, நான் விடுதலை பண்ணி விட்டுறேன் சொல்றான். ஆனா 23வது வாசிக்கிறோம், அப்படி இருந்தும் அவரை சிலுவையில் அறைய வேண்டும் என்று அவர்கள் உரத்த சத்தத்தோடு கேட்டுக்கொண்டிருந்தார்கள். அவர்களும் பிரதான ஆசாரியரும் இட்ட சத்தம் மேற்கொண்டது. அங்கே ஒரு பெரிய கூக்குரல், பெரிய சத்தம் இருக்கிறது. அவன் முடிந்த அளவு முயற்சி செய்கிறான். இவர் மரணத்துக்கு எதுவான எந்த தப்பும் இவர் செய்யலப்பா, நான் விட்டுறப்பான்ற. இல்லை 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 இல்லை, இவரை சிலுவையில் அறையும், கொலை செய்யட்டும். அப்படியே அவர்கள் கேட்டுக்கொண்டபடியே ஆகட்டும் என்று சொல்லி பிலாத்து தீர்ப்பு செய்தான் என்று வாசிக்கிறோம். அவருடைய எண்ணம் எல்லாம் அந்த மத போதக, அந்த ஆசாரியர்கள், யூத மார்க்கத்தர்கள், அவர்கள் எல்லாருக்குமே இயேசு ஒரு அச்சுறுத்தலாய் அந்த நாட்கள் அவர்களுக்கு காணப்படுகிறார். ஆனா ஆதி நாட்கள் முதல் கொண்டு இந்த உலகம் உண்டாகும் முன்னாடி தேவனுடைய மனதிலே, தேவனுடைய இருதயத்திலே ஒரு திட்டமும், தன்னுடைய குமாரன் இந்த பூமிக்கு அனுப்ப வேண்டும், மனுஷர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காக தன்னுடைய குமாரன் சிலுவையில் அறையப்பட வேண்டும், இரத்தப்பட வேண்டும். இதெல்லாம் தேவனுடைய மனதில் இருக்கிறது, தேவனுடைய மனதின் ஆழத்திலே அது ஒண்ணு இருக்கிறது. இருந்தாலும் இந்த பிசாசுடைய மனுஷர்கள், பிசாசுடைய ஏஜெண்டுகள் இயேசுவை கொலை செய்து கல்லறைகளை வைத்து விட்டால் காரியம் முடிந்து விட்டது, அவருக்கு முடிவுரையை நாம் எழுதிவிடலாம் என்று சொல்லி அவர்கள் தீர்மானிக்கிறார்கள். எப்பொழுதுமே ஜனங்கள் நமக்கு ஒரு முடிவுரையை எழுதுவதற்காக, நம்மளை முடிவு கட்டுவதற்காக ஜனங்கள் விரும்பலாம். ஆனால் அதற்கு தேவன் ஒருபோதும் இடம் கொடுக்கிறவர் அல்ல. இத்தோட முடிந்தது, அதுதான் ஜனங்களுடைய இருதயத்தில் இருக்கிறது. கலரலை வைத்து விட்டால் கதை முடிந்தது. இல்லை இல்லை, தேவன் மறுபடிதான் கதையை ஆரம்பிக்கிறவராக இருக்கிறார் என்னுடைய வாழ்க்கையில். இங்கே நான் வாசிக்கிறோம், அவள் கேட்டுக்கொண்டபடியே அவரை மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கிறார்கள். அந்த நிகழ்ச்சியெல்லாம் நமக்கு எல்லாருக்கும் நன்றாக தெரியும். அவரை கொண்டு போய் கொன்று சிலுவிட்டு இறக்கி கல்லறையிலே உள்ளே வைத்து, கல்லை வைத்து, கல்லுக்கு முத்திரை போட்டு, உங்கள் தூதர்களை காவல் வைத்து காரியங்கள் செய்கிறாங்க. அங்கே அதுக்கு அடுத்தபடி தேவன் காரியங்களை செய்கிறாங்க. கல்லறை
உடைக்கப்படுது, திறக்கப்படுது. தூதர்கள் வருகிறார்கள், அவர் உயிரோடு எழும்புகிறார் ஆண்டவர். அதாவது பிசாசு எப்பொழுதுமே ஒரு காரியத்தை செய்து இதோட முடிச்சலான்னு நினைக்கிறான். ஆனா அதுக்கு பின்னாடி தேவனுடைய அனந்த ஞானம், தேவனுடைய சர்வ வல்லமை, அதற்கு பின்னாடி ஒண்ணு இருக்குங்கிறத பிசாசு என்னைக்குமே உணர்வதில்லை. தேவன் எப்பொழுதுமே பின்னாடி ஒரு வல்லமை எப்பொழுது இருக்கு, தேவனுடைய வல்லமை அது பிசாசுக்கோ மனுஷருக்கோ அது தெரியாது. நம்முடைய வாழ்க்கையில் அநேக சமயங்களில் ஜனங்கள் நமக்கு இதோட நம்ம முடிஞ்சான், இதோட நம்ம தொலைஞ்சான் என்று சொல்லி ஜனங்கள் எண்ணலாம். ஆனால் தேவன் அதுக்கு அனுமதிக்கிறவர் அல்ல, தேவன் ஒருபோதும் அதுக்கு அனுமதி கொடுக்கிறவர் அல்ல. ஏனென்றால் வேத வசனம் சொல்லுகிறது, அதாவது என்ன வசனம் சொல்லுறதுன்னு சொன்னாக்க, தேவன் இந்த சிலுவையை முழு உலகத்துக்கும் ரட்சிப்பாய் தேவன் மாற பண்ணுகிறார். பிசாசை ஜெயிப்பதற்கு அதை தேவன் உதவி பண்ணுகிறார். வருகிற நாட்கள் அந்த சிலுவையின் செய்தி, சிலுவையினுடைய உபதேசம் அநேக நீதி அநேகரை ரட்சிப்பதற்கு அது வழி உண்டு பண்ணுகிறது. அந்த சிலுவை இந்த பூமியிலே தேவனோடு கூட மனுஷனை ஒப்புரவாக்குகிறது. இந்த சிலுவையுடைய மகா ரகசியம், சிலுவையுடைய செய்தி ஒரு ஆழமான செய்தியை இந்த உலகத்தில் மனுகுலத்துக்கு தேவன் கொண்டு வர்றாங்க. ஒரு காலத்தில் சபிக்கப்பட்ட அந்த இந்த சிலுவை, ஆனால் இப்பொழுதும் அந்த செய்தி என்னவாய் மாறுகிறது என்றால் அது ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட செய்தியாய் மாறுகிறது. அந்த சிலுவை சபிக்கப்பட்ட சாபம் நிறைந்த இந்த சிலுவை இப்பொழுது நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாய் இயேசு உயிரோடு எழுந்ததுக்கு ஏற்பாடு காரியங்கள், சிலுவை பற்றின செய்தி ஏராளம் வேதாகமத்தில் வரப்போகிற பசுத்தவான்கள் இளைய தலைமுறைகளுக்கு வேதங்களில் தேவன் அதை பதிச்சு வச்சிருக்கிறாங்க. அதை ஒரு சில செய்தியை நான் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். உதாரணமாய் இந்த சிலுவையின் செய்தி, சிலுவையின் பட்ட அந்த செய்தியானது அது ரட்சிப்பின் செய்தியாய் ஒன்னு கொரிந்தியரின் புஸ்தகம் ஒன்னாம் அதிகாரம் 18வது வசனம் நான் வாசிக்கிறேன். ஒன்னு கொரிந்தியரின் புஸ்தகம் ஒன்னாம் அதிகாரம் 18 வசனம் அங்கே நான் வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறேன்னாக்க, சிலுவையை பற்றின உபதேசம் கெட்டு போர்களுக்கு பைத்தியமாக இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கு அது தேவ பலனாக இருக்கிறது என்று நான் வாசிக்கிறேன். அதாவது இந்த முழு உலகத்துக்கும் சிலுவை பற்றின ஒரு செய்தி வந்து அது பைத்தியமாய் தோணுறது முழு உலகத்தில். அன்னைக்கும் இன்னைக்கும் சிலுவையுடைய செய்தி இந்த முழு உலகத்தும் பைத்தியமாய் தோணுகிறது. ஆனால் ரட்சிக்கப்படுகிற ஒரு கூட்டம் இருக்கிறது, கொஞ்ச ஜனங்கள், அவர்கள் எப்பொழுதும் கொஞ்ச ஜனங்கள், அவள் அக்கிரமத்தை வெறுக்கிறவர்கள், நீதியை சிநேகிக்கிறவர்கள், இந்த உலகத்தை வெறுக்கிறவர்கள், அவர்களுக்கு இங்கே என்ன நடக்குதுனாக்கா ரட்சிப்பாகவும் தேவ பலனாகவும் மாறுகிறது. எங்கே நடந்தது என்றால் அந்த கல்வாரி சிலுவையிலே, அந்த கல்வாரி சிலுவை கொள்கதாவிலே நடந்த நிகழ்ச்சி, மனுஷனுடைய கொடூரம் அரங்கேறின இடம் அது, மனுஷனுடைய கொடூரங்கள் அரங்கேறின இடம் அது. ஆனா தேவனுடைய அன்பு பிரவாகித்து, தேவனுடைய அன்பு ஆரம்பித்த இடமும் அங்குதான், இந்த இடத்துலதான். மனுஷன் இதோடு முடிந்தது என்று எண்ணினார்கள். ஆனால் தேவனோ தம்முடைய குமாரனை அர்ப்பணித்து தம்முடைய அன்பை அங்கே விளங்க பண்ணுகிற, அங்கு ஆரம்பிக்கிற இடமும் அதுதான். தம்முடைய அன்பை அவர் விளங்க பண்ணினார் சொல்லி நாம் வாசிக்கிறோம். பின் வரும் நாட்களில அப்போஸ்தலர்கள் அதான் பேசுறாங்க. என்ன பேசுறாங்கன்னா, ரட்சிக்கப்படுகிற நமக்கும் தன்னையும் சேர்த்து அது நமக்கு பலன். தேவன் இன்னைக்கும் நமக்கு பலன் எதுன்னா, சிலுவில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்து தான் தேவனுடைய பிள்ளைகளுக்கு பலன், இன்னைக்கும் இன்னைக்கும் பலன். ஆகையினால் இந்த பூமியின் நாட்டில் பேர்பட்ட சத்தியங்களை வெளியே தேவன் கொண்டு வந்தார். இதெல்லாம் பிசாசுக்கு தெரியாது, அவன் முட்டாள். எல்லா ஜனங்களும் சேர்ந்து, ஆசாரியும் சேர்ந்து இயேசுவை சிலுவில் அறைந்து விட்டால் கதை முடிந்தது என்று அவங்க நினைச்சாங்க.
இல்லை இல்லை இல்லை, இது ஒருபோதும் முடியலை. அது ஆரம்பித்து இன்று வரைக்கும் அது கிரியை செய்து கொண்டே இருக்கிறது. சிலுவையில் இயேசு அறையப்பட்ட நிகழ்வு இன்று ஒரு ரெண்டு சொல்ல விரும்புகிறேன். உதாரணம், கொலேசரின் புஸ்தகம் நமக்கு தெரிந்த நிகழ்வு தான். கொலேசரின் புஸ்தகம், கொலேசரின் புஸ்தகம் 2வது அதிகாரம் திருப்பிக் கொள்வோம். கொலேசரின் புஸ்தகம் 2வது அதிகாரம், அங்கே 14-15 வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறான்? நமக்கு எதிரடியாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடி எடுத்து சிலுவையின் மேல் ஆணியடித்து துறைதனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாகி அவைகளின் மேல், அதாவது சாத்தான் சாத்தானுடைய மனிதர்களும் சேர்ந்து இயேசுவை சிலுவையிலே அறைய வேண்டும் என்று அவர்கள் கூச்சலிட்டு கத்தி அவர்கள் சத்தமிட்டார்கள். ஆனால் அதே இடத்துல என்ன நடக்குதுன்னு சொன்னா, என்ன நடக்குதுன்னாக்கா, அவைகளின் மேல் அவர் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். சாத்தானுடைய சகல வல்லமையும் அங்கே உரியப்பட்டது. உலகத்துக்கு அவர் அறை நிர்வாணமாகவும், உலகத்துக்கு அவர் ஏதோ பாளையத்துக்கு புறம்பாய் அவர் சிலுவை அறையப்பட்ட நிகழ்வு போற வர ஜனங்கள் தலையை துலுக்கி அவரை கேலி பண்ணி அவமானப்படுத்தி எத்தனையோ ஜனங்கள் அவரை பண்ணது உண்டு. ஆனா 2வானத்தில் செயல்படுகிற பிசாசுடைய வல்லமையே அவர் புரிந்து கொண்டார். நம்முடைய ஆதாம், நம்முடைய முற்பிதா, நம்முடைய தகப்பன் ஆதாம், தேவன் அவனுக்கு ஆளும்படிக்கு அதிகாரத்தை கொடுத்திருந்தாங்க. பூமியினுடைய சகலத்தினை ஆண்டு கொள்ளுவாய், உனக்கு கீழ்ப்படுத்தப்பட்டிருக்கும் என்று சொல்லி தேவன் ஒரு அதிகாரத்தை தேவன் அவனுக்கு கொடுத்தாங்க. ஆனா அவனோ கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் அவன் இப்போது அடிமையாய் மாறி தனக்கு கொடுத்திருக்கிற உரிமையின் சாசனத்தை அவன் இழந்து போறான். அவன் இழந்து போறான், அடிமையா இருக்கிறவன் அவன் ஒளிய ஆரம்பிக்கிறான். தேவனுடைய பிரசனம் அவனை விட்டு இழந்து போகிறது. அவன் கூனி குறுகி சோர்ந்து அதைரியமுடையவனாய் போட்டான். இது எல்லாம் இங்க என்ன நடக்குதுனாக்கா, ஸ்திரீயின் வித்துக்கும் உன் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன்னு சொல்லி ஆண்டவர் இந்த நாள்ல சொன்ன அந்த காரியங்கள் இங்க சிலுவையிலே அங்க நடக்கிற நிகழ்வு என்ன நினைச்சாக்கா, உரிந்து கொண்டார். ஆதாம் கொடுத்த, ஆதாம் அந்த அதிகாரத்தை எல்லாம் கொடுத்துட்டான், அது எல்லாத்தையும் இப்ப புடுங்கிட்டார். இப்பொழுது தேவன் இப்பொழுது ஒரு அதிசயங்களை செய்யறார். சிலுவையில மகாபிரதான ரகசியங்களை செய்யறார். பிசாசுக்கு இனிமேலுக்கு ஜனத்தின் மேல அதிகாரம் இல்லை என்று சொல்லி அவனுடைய பல்லை பிடுங்குவது போல இப்பொழுது தேவன் அங்க என்ன வாசிக்கனாக்கா, சிலுவையில் ஜெயத்தை சம்பாதிக்கிறார். இனி மனுகுலத்தின் மேல் உனக்கு அதிகாரம் கிடையாது என்று சொல்லி அவர்களுடைய எல்லா வல்லமையும் அவர் உறிந்து கொண்டார், அவர்களை நிர்வாணமாக்கினார். கிராமத்துல பார்ப்போம், எதிரியோடு சண்டை போட போறான்னு சொன்னாக்கா என்ன பண்ணுவான்னு சொன்னாக்கா, தான் போட்டிருந்த சட்டை எல்லாத்தையும் கயிற்று வச்சுட்டு தான் எதிரியோடு கூட யுத்தம் பண்ண போவோம். யுத்தம் பண்ணி தான் அப்படி யுத்தம் நடக்கும். அதே போலதான் இயேசுவும் கூட அவனை நிர்வாணமாக்குவதற்கு இவரும் அரை நிர்வாணமாகி இயேசு இருந்தார், நிர்வாணமாகி உறிந்தார். எல்லா பிசாசையும் இயேசு சிலுவையிலே ஜெயித்து விட்டார். இனி ஒரு பிசாசு கூட நம்முடைய அடிக்கடி சொல்லுவாங்க, ஏதாவது ஒரு பிசாசு கல்வாரி சிலுவையிலே தப்பிச்சு போயிருக்குமா? இல்லை இல்லை, ஒரு பிசாசு கூட கல்வாரி சிலுவையில் அவன் தப்பிச்சு போகலை. எல்லா பிசாசையும் அவர் ஜெயிச்சிட்டார். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் இயேசுக்கு கொடுக்கப்பட்டது. ஆகையினால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பூமியிலே பிசாசு நமக்கு என்னதான் தீமை செய்யணும், அவன் எத்தனையோ மனுஷர்களை ஏவினாலும் ஆனாலும் தேவன் கண்ட்ரோல் பண்ணுகிற, ஆளுது செய்கிற, அமர்ந்திருந்து திட்டம் தீட்டுகிறவராய் தேவன் இருக்கிறார். அநேக சமயங்களில் நம்ம நமக்கு தீமை செய்கிற மனுஷர்களை தான் நம்ம பார்க்குறோமே தவிர அதுக்கு மேலே நம்முடைய ஆண்டவர் அமர்ந்திருந்து ஆளுது செய்து கொண்டிருக்கிறார். எனக்காக அவர் திட்டம் தீட்டு கொண்டிருக்கிறார். செபேனியா 3:17 வாசிக்கிறோம், அவர் அமர்ந்திருந்து நமக்காக திட்டத்தை வகு தீட்டுறார்.
இதே போல அவர்கள் எத்தனையோ பேர் அவரை சிலுவையில் அறையணும் கொல்லணும் நினைச்சாலும் ஒரு அருமையான சத்தியத்தை இந்த பூமிக்கு தேவன் தன்னுடைய தாசர்கள் மூலமாய் வெளிப்படுத்துறார். தொடர்ச்சியா அங்கே நாம் வாசிக்கிறோம், அதாவது எபேசியரின் புஸ்தகம் 2 அதிகாரம், எபேசியரின் புஸ்தகம் 2 அதிகாரம் 12 வசனத்துல நான் வாசிக்கிறேன். எபேசியர் 2 அதிகாரம் 12 வசனத்துல இருந்தது. அங்கே அந்த அந்த காலத்திலே கிறிஸ்து சேராதவர்களும் இஸ்ரேலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களும் வாக்குத்தத்தின்படி உடன்படிக்கைக்கு அந்நியரும் நம்பிக்கை இல்லாதவர்களுமாய் இவ்வுலகத்திலே தேவனற்றவர்களுமாய் இருந்தீர்கள் என்று நீங்க நினைச்சிருந்தோ என்று சொல்றார். அதாவது தேவனை அறியாத நாட்கள்ல நம்முடைய நிலம் அப்படிதான் இருந்தோம், முன்ன தூரமா இருந்தோம். நீங்க இப்போ ஒரு கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துடைய ரத்தத்தினால இப்போ இயேசு ரத்தத்தால சமயமா நீங்க தொடர்ந்து நாம் வாசிக்கணும். எப்படி எனில் அவரே நம்முடைய சமாதான காரணராகி இருதரத்தாரையும் ஒன்றாக்கி பகையாய் நின்ற பிரிவினை நடுச்சுவை தகர்த்து. இப்படி தொடர்ந்து நாம் வாசிக்கிறோம். வாசிட்டு அதுல 16வது வசனம், பகையை சிலுவையினாலே கொன்றார், அதனால இருதரத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். மனுஷனுடைய இருதயத்துல இயற்கையாவே பகை, அந்த முதல் குடும்பத்திலேயே அந்த பகை எழுமினது. அன்னைக்கு மாத்திரம் இல்ல, இன்னைக்கும் நம்முடைய இருதயத்துல நன்மை ஒண்ணும் இல்லை, பகை எழும்பி இருக்கிறவர். அந்த பகைய அழிக்கணும் கொல்லணும்னு சொன்னா சிலுவையில நடுப்புற சிலுவை அங்க இருந்தால் மட்டும்தான் உங்க பகை அழிக்கப்பட முடியும், கொல்லப்பட முடியும். அங்கே பகை கொல்லப்பட்டது, பகை அழிக்கப்பட்டது. இது சிலுவிலே நடந்த ஒரு அற்புதம், மாபெரிதான நிகழ்வு. பகையை அழிக்க வேண்டும் கொள்ளுது. இன்னொரு நிகழ்வு, அது மாத்திரமில்லாமல் அந்த தொடர்ச்சி அந்த 1வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அதே பக்கத்தில் எபேசியர் புஸ்தகம் 1வது அதிகாரத்தில் 19வது வசனம், அவர் சிலுவையில் அறையப்பட்டது நிமித்தம் தேவன் மனுகுலத்துக்கு அவர் செய்த நிகழ்ச்சி அங்க விவரிக்கிறார். அவர் நான் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தம்முடைய பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிகளாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் நீங்கள் அறியும்படி அவர் உங்களுக்கு பிரகாசம் உள்ள மனக்கண்களை கொடுக்க வேணும் என்று நான் வேண்டிக் கொள்கிறேன். சொல்றார், இப்போ மரித்து உயிரோடு எழுந்து பிதாவுடைய வலது பார்த்து உட்கார்ந்திருந்து இப்போ அவருக்கு சகல அதிகாரமும் அவருக்கு கொடுக்கப்பட்டு வானத்திலும் பூமியில் சகல அதிகாரத்தை கொடுக்கப்பட்ட அந்த அதிகாரமுடைய இயேசுவை நீங்கள் அறியும்படிக்கு நாம் ஒருவருக்கும் மனக்கண் பிரகாசம் மனக்கண் நமக்கு வேணும். அவர் யார், அவர் யார்ங்கிறத சொல்லிட்டு கீழே அவர் அதை குறித்து கொஞ்சம் அவர் சொல்றார். 20, 21, 22 சொல்றார், எல்லா துறைதனங்களையும் அதிகாரங்களும் வல்லமையும் கர்த்தத்துவமும் இமையிலே மாத்திரமல்ல ஆமல் மறுமையிலும் பேர் பெற்றிருக்கு, எல்லா நாமத்துக்கு மேலாக அவர் உயர்ந்திருக்கிறார். எல்லா நாமத்துக்கு மேலாக அவர் உயர்ந்திருக்கிறார். அவருக்கும் மேல எதுவும் இல்லை, அவருக்கு சமமாய் பிதாதான், பிதாதான். ஓ பிதா சொல்றாங்க, என் குமாரனிடத்தை கேளுங்க என்று சொல்றார். தர்ம ஈத்து தேசத்துல பார்வன் இடத்துல எல்லா ஜனங்களும் போவாங்க, பஞ்சம் உண்டான போதும், எங்களுக்கு பஞ்சம் வந்துருச்சு, பசி வந்துருச்சு, என்ன செய்யறதுன்னா எல்லாரும் யோசிப்பு இடத்துல போங்கன்னு சொல்லுவார். யோசிப்பு இடத்துல போங்க, யோசிப்பு இடத்துல எல்லா உங்களுடைய பிரச்சனையை சொல்லுங்கன்னு சொல்லுவார். அவர் யோசிப்பு எல்லாருடைய தேவையும் சந்தித்து அவர்களுக்கு ஆகாரத்தை கொடுத்து அவர் ஆசீர்வதித்து அனுப்புவார். அதே போல பரலோக பிதா இப்பொழுது என் குமாரனிடத்துல போங்க, என் குமாரன் சொல்றதை கேளுங்க, என் குமாரனுக்கு செவிசாயிங்க. அவர் திரும்ப திரும்ப அதுதான் சொல்லுவார், என் குமாரன் சொல்வதை கேள். இங்க வாசிக்கிறோம், அவரை உன்னதங்களில் தன்னுடைய வலது பார்ஸில் உட்கார்படி செய்து எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினார். பரலோக பிதா இயேசுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினார், எல்லாம் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தப்பட்டது. அதற்கு முன் அடையாளமா தான் சரீரமாகிய சபையை இந்த பூமியில இயேசுடைய சரீரமாய் தேவன் வைத்திருக்கிறார். இந்த நிகழ்வு பிசாசு மறுபடியும் முட்டாள், அவனுக்கு தெரியாது இப்பெல்லாம் தேவன் செய்ய போறாங்க,
அதிசயமான காரியங்களை தேவன் செய்ய போறாங்களா அவங்களுக்கு தெரியாது. ஆனா பிசாசு சிறுவனை அறைந்து விட்டால் அல்லது கல்லறைகளை வைத்து விட்டால் காரியத்தோட முடிந்தது என்று அவன் எண்ணினான். ஆனால் தேவன் அப்பொழுதுதான் காரியத்தை ஆரம்பித்தார். தன்னுடைய வல்லமையை மகிமையான காரியங்களை அவர் அப்புறம் திரும்ப வருகிற அப்போஸ்தலர்கள் அப்போஸ்தலர்கள் சொல்றார் மறுபடியும் ரோமர் எழுதின நிருபம் 6 அதிகாரத்தில் ஒரு அருமையான சத்தியத்தை அவர் சொல்லுவார். தெரிந்த நிகழ்வு ரோமர் 6:6 ஒரு காரியங்களில் நமக்கு தெரிந்த வசனம் தான். என்ன வாசிக்கிறனாக்கா, நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடி பாவசரியம் ஒழிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டது என்று அறிந்திருக்கிறோம். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் இருக்கிற முக்கிய பிரச்சனைனா பாவம்தான் தேவனை விட்டு பிரிக்கிறது. பாவம்தான் மனுஷருக்கும் மனுஷரை விட்டு பிரிக்கிறது. மனுஷருக்குள்ள வைராக்கியத்தையும் கோபத்தையும் உண்டு பண்ணுறது பாவம். பாவமே எல்லாத்துக்கும் வியாதிக்கு பாவம் பிரச்சனையா இருக்கிறது. எல்லாத்துக்கும் பாவமே பிரச்சனை. ஓ, இந்த பாவத்துக்கு எப்படி வழி உண்டா, பாவத்தை தீர்ப்பதற்கு எப்படி வழி? இங்க அவர் பொருள் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க சொன்னாக்கா, அவரோடு கூட பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டது நாங்கள் அறிந்திருக்கிறோம். அருமையான சத்தியத்தை இந்த உலகத்துக்கு வெளியே கொண்டு வர்றாங்க. அருமையான சத்தியத்தை உலகத்துக்கு கொண்டு வந்து இந்த பழைய மனுஷன் அந்த 2000 வருஷத்துக்குள்ளாக அந்த கல்வாரியிலே கொல்கத்தாவிலே இயேசுவோடு கூட இந்த பழைய மனுஷனும் அங்கே அறையப்பட்டது என்ற செய்தியை அவங்க இந்த வேதத்தில் ஆண்டவர் பதிச்சு வச்சிருக்கிறாங்க. பசுத்த ஆவியான பதிச்சு வச்சிருக்காங்க. ஏன்னா பழைய மனுஷன் 2000 வருஷத்துக்குள்ளாக அது சிலுவையில் அறையப்பட்டது. இதை நான் விசுவாசிக்கிறேன், நம்புறேன். தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் சொத்தாய் முத்தாய் தன்னுடைய இருதயத்திலே வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு காரியம். இன்னொரு காரியம் கலாத்தியர்ல வாசிக்கணும். கலாத்தியர்ல அப்போஸ்தலன் பவுல் அவர் சொல்லுவாங்க, கலாத்தியர் புத்தகத்தை நான் திருப்புவோம். அங்க அவர் சொல்லுவார் 2:20 என்ன சொல்லுவார், கிறிஸ்துவோட கூட சிலுவையில் நான் அறையப்பட்டேன், ஆயினும் நான் பிழைத்திருக்கிறேன். நீ நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள்ளே பிழைத்திருக்கிறார். இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றி விசுவாசத்தினாலே நான் பிழைத்திருக்கிறேன். அவர் மகாபிரதான தரிசனத்தை அவர் தன்னுடைய மாம்சத்தில் தன்னை குறித்து காண்கிற ஒரு என்ன காண்கிறாங்கக்கா, நான் கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டேன். நான் இருக்க வேண்டிய இடம் சிலுவையில் நான் அறையப்பட்டேன். நான் இப்போ பிழைச்சிருக்கிறேன், ஆனால் இப்போ நான் இல்லை, என்னுடைய பழைய மனுஷன் மறிச்சாச்சு. கிறிஸ்து எனக்குள்ள இருக்கிறாரு, எனக்குள்ள ஆண்டவர் இருக்கிறாரு. இப்போ மாம்சத்தை நான் பிழைச்சிருக்கிறேன். இப்படி தேவனுடைய குமாரனை பற்றி விசுவாசத்தில் பிழைத்திருக்கிறேன். இந்த அற்புதமான சத்தியம் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட அந்த மகிமையான அந்த காரியம் அதிலிருந்து வெளிப்பட்ட ஒரு நிகழ்வு. அங்கே தொடர்ந்து நாம் வாசிக்கிறோம். தொடர்ந்து இதே கலாத்தியர் என் புஸ்தகம் 5:24 வாசிக்கிறோம். தெரிந்த நிகழ்வு, கிறிஸ்துவின் உடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். இது மகாபிரதான ஒரு சத்தியம். தேவனுடைய பிள்ளைகளுக்குன்னு சொல்லி தேவன் எழுதி வைத்த மகத்துவமான சொத்து இதெல்லாம் சிலுவையிலே நம்முடைய ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு எழுதி வச்சிருக்க மகாபிரதான உன்னத சொத்துக்கள், மேன்மையான சொத்துக்கள். கிறிஸ்துவின் உடையவர்கள் தங்களுடைய மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் எப்பொழுதும் அங்கேயே வச்சிருப்பாங்க. நான் இயேசுவின் பிள்ளையா, ஓ என்னுடைய ஆசைகள், என்னுடைய இச்சைகள், என்னுடைய விருப்பங்கள் எல்லாம் சேர்த்து நான் அங்க அறையிறேன். இதெல்லாம் விசுவாசத்தில் நடக்கிற ஒரு காரியமே தவிர, இது விசுவாசத்துல அந்தரங்கத்துல அவர்களுக்குள்ள விசுவாசத்துல நடக்கிற ஒரு காரியம். இது வெளியில யாருக்கும் தெரியாது இந்த காரியங்கள் எல்லாம். இதெல்லாம் இந்த மகத்துவமான முத்தான அருமையான சத்தியங்களை தேவன் வேதத்துல வச்சிருக்காங்க, தன்னுடைய பிள்ளைகளுக்கு வச்சிருக்காங்க வச்சிருக்க. அடுத்தபடி அதே 6:14 ஒரு அருமையான வசனம், நானும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்து அல்லாமல் வேறொன்றையும் குறித்து நான் மேன்மை பாராட்டாது இருப்பேனாக. நம்முடைய மாம்சம் எப்பொழுதுமே ஏதாவது ஒன்று மேன்மை பாராட்டக்கூடிய அவ்வளவு கேவலமான மாம்சத்தில் நாம் எல்லாரும் குடியிருக்கோம். அவ்வளவு கேவலமான மாம்சம். அந்த காலத்தில் இருக்கிற ஜனங்கள் தாவீது நாட்களில் சொல்றாங்க, சிலர்
குதிரையை குறித்தும் ரதங்களை குறித்தும் வண்டியை குறித்தும் வாகனத்தை குறித்தும் என்னையே பாராட்டுகிற ஜனங்கள். இந்த காலத்தில் தன்னுடைய பிள்ளைகளை குறித்தோ வீட்டை குறித்தோ நிலத்தை குறித்தோ படிப்பை குறித்தோ திறமை குறித்தோ ஏதோ குறித்தோ அழகை குறித்தோ எதை குறித்தோ மேனே பாராட்டி கொண்டே இருப்பாங்க. ஒரு 5 நிமிஷம் யாராச்சும் பேசினாங்கன்னாவே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அவங்களுடைய இருதயத்தில் எது முக்கியம் இருக்கோ அவங்க அதை மேனே பாராட்டி பேசுவாங்க. ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் அவர் சொல்றார், சிலுவையை குறித்து அல்லாமல் வேறு ஒன்றையும் குறித்தே நான் மேனே பாராட்ட மாட்டேன். என் இருதயத்தின் அடியாழத்தில் கொள்கதாவில் என் ஆண்டவர் சிலுவையில் அறையப்பட்டாரே அதுதான் என்னுடைய வாழ்க்கையின் மேன். அவர் அறையப்படலாம் நான் நரகத்துக்கு போயிடுவேன். அவர் சிலுவையில் அறையப்படலாம் சொன்னால் கெட்டு நாசமாக நான் போயிடுவேன். அந்த மகாபிதன அன்பை வெளிப்படுத்தின இடம் அதுவாக இருக்கிறது. ஆக இந்த பூமியில் அதுவே நான் மேனே பாராட்டேன். அது மாத்திரம் இல்லை, அங்கே அங்கே முத்தான சொத்தான எவ்வளவு வெளியேறப்பட்டான காரியங்களை மறுபடியும் மறுபடியும் சொல்றாரு. அவராலே உலகம் எனக்கு சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது. அவருடைய விசுவாசம், இதெல்லாம் விசுவாசத்தில் நடக்கிற காரியம். வேத புஸ்தத்தில் அநேக காரியங்கள் விசுவாசத்தில் நடக்கிற ஒரு காரியம். அதாவது உலகம் எனக்கு சிலுவையில் அறை உண்டிருக்கிறது. அவருடைய பார்வையில் இந்த முழு உலகத்தையும் நான் சிலுவையில் வைத்திருக்கிறேன். தகுப்பத்தில் காணப்படுறதெல்லாம் மனுஷனுக்கு மேன்மையாய் காணப்படுகிறது. அது எல்லாத்தையும் இவருடைய தரிசனத்தில் அங்கே நான் வச்சிருக்கிறேங்கிறார், சிலுவையில் வச்சிருக்கேன். அடுத்த தரிசனம் என்னன்னு சொன்னாக்கா, இந்த உலகத்துக்கு நானும் சிலுவையில் அறையுண்டிருக்கிறேன். இது இன்னொரு பக்கம், நாணயத்தோட இன்னொரு பக்கம், நானும் சிலுவையில் அறையுண்டிருக்கிறேன், உலகமும் எனக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறது. இதுதான் அவருடைய தரிசனமாக இருக்குது. உலகத்தில் இருக்கிற ஜனங்கள் எதையோ மேன்மை பாராட்டி இந்த உலகத்தில் தன் வாழ்க்கையை கெடுத்து கெட்டு வீணாய் போய் கொண்டிருக்கலாம். ரசிக்கப்படுகிற ஜனங்களுக்கு அது தேவ பலன். சிலுவையின் வாழ்க்கை தேவ பலன். இந்த மகத்துவமான சத்தியத்தை தேவன் வேதத்தை வெளிப்படுத்த போறாருங்கிறத பிசாசுக்கு தெரியாது. பிசாசுக்கு தெரியாது, அவன் முட்டாள். அவன் எப்பொழுதுமே அவன் ஒரு பக்கம் காரியங்களை ஆரம்பிச்சு இன்னொரு பக்கம் தேவன் பெரிய காரியங்கள் செய்ய போறாருங்கிறது அவனுக்கு தெரியாது எப்பொழுதுமே. தேவன் ஆச்சரியமான தேவன், அதிசயமான தேவன். நம்முடைய வாழ்க்கையில மனுஷங்களை தீமை செய்யணும்னு நினைக்கிறாங்க, நம்மளை அழிக்கணும் ஒழிக்கணும் எல்லாம் போகணும்னு நினைக்கிறாங்க. அது அது நடக்காதே நடக்காது, அது நடக்கவே நடக்க ஒருபோதும் நடக்கவே நடக்காது. ஒரு வசனத்தை நான் சொல்ல விரும்புகிறேன், நீதிமொழியின் புஸ்தகம். நீதிமொழியின் புஸ்தகம் 28வது அதிகாரம், அதுல 10வது வசனம், உத்தமர்களை மோசப்படுத்தி பொல்லாத வழியிலே நடத்துகிறவன் தான் வெட்டின குழியிலே தானே விழுவான், உத்தமர்களோ நன்மையை சுதந்தரிப்பார்கள் என்று எழுதியிருக்கிறது. அதாவது தான் வெட்டின குழியிலே தானே விழுவான். இப்பொழுது பிசாசு இயேசுவை சிலுவையில் அறையும்படி ஜனங்களையே ஏவினான். ஆனால் அதே சிலுவையிலே பிசாசை ஜெயித்தார், பிசாசுனுடைய வல்லமே புரிந்து கொண்டார், பகையை கொன்றார், பாவம் ஜெயிக்கப்பட்டது, பிசாசுடைய கிரியை அழிக்கப்பட்டது, பிசாசுடைய கிரியை அழிக்கப்பட்டது. இதெல்லாம் எங்கே நடந்தது என்றால் பிசாசு அவனுக்கே தெரியாது. இப்படிலாம் தேவன் செய்ய போறாங்க, இப்படி ஏற்பட்ட மகத்துவமான சத்தியங்கள்லாம் வெளிப்பட போகுதுங்கிறது அவனுக்கு தெரியாது. அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையில ஜனங்கள் நமக்கு எதுக்கணும், பகைக்கணும், ஒழிக்கணும், அழிக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்க. இல்லை இல்லை, தேவன் ஆச்சரியமான காரியங்களை செய்வான். உதாரணம், பழைய ஏற்பாட்டில் நடந்த இன்னொரு நிகழ்வு நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். பழைய ஏற்பாட்டில் நடந்த ஒரு நிகழ்வு, அதாவது எஸ்தரின் புஸ்தகம் 5வது அதிகாரம், எஸ்தரின் புஸ்தகம் 5வது அதிகாரம், எஸ்தரின் புஸ்தகம் 5வது அதிகாரம். அதில் 2 நபர் இருக்காங்க, ஒன்று ஆமான், இன்னொன்று முர்தகாய். அங்கே 2 நபர்களை கொடுத்தாங்க வாசிக்கும். இந்த ஆமான் முர்தகாய்க்கு விரோதமாக எப்பொழுதுமே இருதயத்தில் அவன் கசப்பு வயிறாய்க்கும். எப்படியே அந்த முர்தகாயை ஒழித்து கட்டணும் அடிக்கணும் அவன் விரும்புகிறான். அவன் தன்னுடைய மனைவியிடத்தில் ஆலோசனை கேட்குறான். தன்னுடைய மனைவி தன் வேலைக்காரரை கூட ஏறத்தாழ
50 மரம் உயரமான ஒரு தூக்கு மரத்தை உண்டு பண்ணுகிறான். உண்டு பண்ணி மறுநாள் காலையில் மறுநாள் அவனை தூக்கு போடணும்னு சொல்லி பிளான் பண்ணுறான். அஞ்சாம் திரும்பி சொன்ன 5வது அதிகாரம் 14வது வசனம் 5வது அதிகாரம் 14வது வசனம். அப்பொழுது அவன் மனைவியாகிய சிரேஷன் அவனுடைய சிநேகிதர் எல்லாரும் அவனை பார்த்து 50 முழ உயரமான ஒரு தூக்கு மரத்தை செய்ய வேண்டும், அதிலே மொர்தகாயை தூக்கி போடும்படிக்கு நாளைய தினத்தினை ராஜாவிடத்தில் சொல்ல வேண்டும், பின்பு சந்தோஷமாய் ராஜாவோட கூட விருந்துக்கு போகலாம் என்றார்கள். இந்த காரியம் ஆமானுக்கு நன்றாய் கண்டதினால இந்த தூக்கு மரத்தை உண்டு பண்ணிட்டான், செஞ்சிட்டான். ராத்திரி பூரா பிளான் பண்றான், ராத்திரி பூரா தூக்கு மரத்தை உண்டு பண்றான். ஆனா தேவனோ ராத்திரியில ஒரு கிரியை உண்டு பண்ணியிருக்கிறார். அவனுக்கு தூக்கம் வரவிடல ராஜாவுக்கு. நீங்க வாசியிருக்கும்போது தெரியும், இவள் தூக்கு மரத்தை உண்டு பண்ணி கொண்டிருக்கிறார்கள், ராஜாவோ தூக்கம் வரல. நமக்கு தீமை செய்யும்படி சில மனுஷங்கள் இருப்பாங்க, இன்னொரு பக்கம் தேவன் நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்யும்படி இன்னொரு காரியத்தை தொடங்கி கொண்டிருப்பார். மோட்ச பிரயாண புஸ்தகத்தில் வாசித்த இன்னொரு நிகழ்வு, உன்னுடைய இருதயத்துல ஒரு 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 பட நிகழ்ச்சி அவனுக்கு காமிக்கப்படும். கிறிஸ்டியானுக்கு அங்கே அக்னி எரிஞ்சு கொண்டிருக்கும், அக்னி எரிந்து கொண்டிருக்கும், அங்கே குடங்குடமா தண்ணியை ஊற்றி அணைப்பதற்கு குடங்குடமா தண்ணி ஊற்றப்படும். அப்பொழுது அவர் கேட்பார், இந்த படத்துடைய விவரம் என்னன்னு சொல்லி, இவ்வளவு தண்ணி ஊற்றியும் கூட ஏன் அணைக்கப்படலை? அணைக்கப்படாது, ஏன்னா மறைமுகமாய் ஒரு கை அது ஏன் ஊற்றி கொண்டிருக்கிறது அது யாருக்கும் தெரியாது. ஆகையினாலே இங்கே எவ்வளவு தண்ணி ஊற்றினாலும் அது ஒருபோதும் அணையாது. அந்த எண்ணெய் பரிசுத்த ஆவியானவருக்கு ஒப்பாக்கப்பட்ட ஒரு காரியம். பரிசுத்த ஆவியானவர் நம்மை மனுஷர்கள் எவ்வளவுதான் நம்மளை நெருக்கி ஒடுக்கி அழிக்கணும்னு சொல்லி எத்தனையோ காரணம் நினைத்தாலும், பரிசுத்த ஆவியானவர் அவருடைய வார்த்தையின் மூலமாய் வல்லமையின் மூலமாய் நம்முடைய இருதயத்திலே அவர் பேசி நம்முடைய இருதயத்திலே தடனை உண்டு பண்ணி தேவனுக்காய் நம் எரிந்து பிரகாசிக்கும்படிக்கு அவர் மறைமுகமான ஒரு காரியங்களை எப்பொழுதும் செய்து கொண்டார். ஒட்டுமொத்த பிசாசலும் ஒன்று சேர்ந்து செய்தாலும் சரி, தேவனுடைய வல்லமைக்கு முன்பாக இவருடைய எல்லா அங்கே தார்மாற உண்டு பண்ணிடுவான். அப்படிதான் 50 முழ தூக்கு மரத்தை அவன் உண்டு பண்ணி இவன் எப்படியாலும் இந்த முத்திரகாய்ப்பு பண்றான். பொழுது உடைந்து இதெல்லாம் நீங்க வாசிப்பீங்க, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். பொழுது உடைய உடனே ராஜாவை பார்ப்பதற்கு இந்த ஆமான் வந்து நிற்கிறான். யார் நிற்கிறான்? ஆமானா, உன்னை கூப்பிடு, என்ன செய்யணும்ப்பா? ராஜா நான் கணம் பண்ற மனுஷன், என்ன செய்யணும்? ராஜா ஏத்துற கழுத குதிரை ஏத்தணும், ராஜா வஸ்திரம் உடுத்தணும், ராஜா கிரீடத்தை அவனுக்கு சூட்டணும், இதெல்லாம் ராஜாவுக்கு முக்கியமான ஒருத்தரோட கையில கொடுத்து செய்யணும். இதெல்லாம் கொடுத்து ராஜ வீதியில எங்க பார்த்தாலும் உலாவி அவனை பிடிச்சு கொண்டு வரணும், இதெல்லாம் செய்யணும் தான் ராஜா கணம் பண்ற மனுஷனுக்கு. அவனுக்கு நம்மளை தவிர யாரு கணம் பண்ணுவான்னு அவனுடைய இருதயத்துல அகங்காரம் அவனுடைய இருதயத்துல. அப்படியே நீ போய் என்ன பண்ணேன்னாக்கா, வாசல்ல இருக்கிற அந்த முர்தகாய்க்கு போய் செய் சொல்லுன்னு விளவளத்து போயிடுது. அப்படியே விளவளத்து போய் அவனுக்கு உடனே தேவன் அதே மாதிரி அவன் செய்யறான். மறுநாள் அவனை விருந்துக்கு உடனே கூப்பிடுறாங்க. ராஜாத்திய கூப்பிட்டு ராஜா கேட்கிறார், என்னம்மா உனக்கு வேணும்? ராஜ்யத்துல பாதி வேணும்? இல்லை இல்லை இல்லை, இதோ என் ஜனங்களெல்லாம் அழிய போறாங்க, நான் எப்படி சந்தோஷமா இருப்பேன்? என்னது அப்படியா? ஆமா ஆமா, இதுக்கெல்லாம் காரணம் உங்களுடைய மந்திரி இந்த ஆமான் தான். அப்படியா? ஆமா, இவன் தான் இதுக்கெல்லாம் காரணம். நிறைய காரியங்களை பேசப்படுது, என்னன்னு சொல்லப்படும். அங்கே ஒரு அவனுடைய வேலைக்காரன் சொல்றாங்க, அதாவது 7வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கிறோம். 7வது அதிகாரம் 9வது வசனத்தில் வாசிக்கிறோம். அப்பொழுது ராஜ சமூகத்தில் இருக்கிற பிரதானிகளில் ஒருவன், அதாவது அற்போனா என்னும் ஒருவன், இதோ ராஜாவின் நன்மைக்காக பேசின முர்தகாய்க்கு ஆமான் செய்வித்த 50 முழ தூக்கு மரம் ஒன்று அவனுடைய வீட்டு அண்டையிலே நாட்டப்பட்டிருக்கிறது என்றான் சொல்றான். ராஜாவுக்கு நன்மை செஞ்சவனுக்கு இவ்வளவு தானே தண்டனையா? உடனே ராஜா சொல்றான், உடனே ராஜாவுக்கு குறுகோபம் எழும்பி அந்தபடியே ஆமான் முர்தகாய்க்கு விரோதம் ஆயத்தம் பண்ணின தூக்கு மரத்திலே ஆமானை தூக்கு போட்டார்கள். அப்போ ராஜாவின் குறுகோபம் தணிந்தது. ஒரு மனுஷனை தூக்கு போட்டுறதுக்கு மரம் போடுறதுக்கு ஒரு 10 அடியே போதும். அவன் 75-80 அடி உயரத்துல தூக்கு மரத்தை உண்டு பண்றான். என்ன அவனுடைய போவோம் அப்படிதான், இவரை சிலுவில் அறையும், சிலுவில் அறையும், சிலுவில் அறையும்.
ஆனால் அதே தூக்கு மரத்திலே என்ன நடக்குதுன்னு சொன்னாக்கா, இந்த மொதாய்க்கு ஆயத்தம் பண்ண அந்த மரத்திலே ஆமானை தொங்க விட்டார். அதே போலதான் நாம் வாசித்தோம் கொலைசி 2 அதிகாரம் 14-15 வசனத்தில், அவனை சிலுவையில் ஜெயித்தார் என்று துண்டக்கான துணி அவன் உருவி கொண்டார் என்றது. வானத்தில் பூமியில் சகல அதிகாரங்களும் இயேசுக்கு கொடுக்கப்பட்டது. இயேசு இப்பொழுது ஜெயம் பெற்றவராக இயேசு இருக்கிறார். அருமையானவர்களே, இந்த பூமியின் நாட்கள் எல்லாம் நம்முடைய கண்கள் எப்பொழுதும் ஜெயம் பெற்ற இயேசுவை நம்முடைய எப்பொழுதும் நம்முடைய கண்களுக்கு முன்பாக நிறுத்த வேண்டும். எப்பொழுதெல்லாம் நிறுத்த நம்முடைய கண்கள் பூனி குறுகி கிட்ட பாறையுடையதான் இல்லை, ஸ்தேவானை போல இயேசுவின் பிதாவுடைய வலது பாசம் வீட்டிருக்கிற இயேசுவை காணும்படி நம்முடைய கண்கள் அப்படிதான் பார்க்கணும். ஜெயம் பெற்றோட சிம்மாசனத்தில் வீட்டிருக்கிறார் என்பது வருகிற நாட்கள் எல்லாம் விசாசான நமக்கு தீமை செய்யணும் ஜனங்களை ஏவி விடுறானா? பண்ணட்டும் பண்ணட்டும். ஆனா ஒன்னே ஒன்னுண்டா, தேவனிடத்தில் அன்புகிறவர்களுக்கோ சகலமும் நன்மைக்கேதுவாய் நடக்கிறது என்று நாம் அறிந்திருக்கிறோம். ரோமர் 8:28-29 வாசிக்கிறாங்க. ஒரு மனுஷனும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் ஒன்று செய்யவே முடியாது. அவர் எத்தனைதான் ஒன்று சேர்ந்தால் ஒன்றும் பண்ணவே முடியாது. சிலுவையை கொன்று அழித்து விடலாம் என்று அவர்கள் நினைத்தார்கள். சிலுவையின் என்னுடைய நற்செய்திகள் இந்த முழு உலகத்துக்கும் அந்த சபிக்கப்பட்ட சிலுவை இன்னைக்கு புனித சிலுவையா இன்னைக்கு உலகம் புறம் மாறிவிட்டது. அருமையான தேவனுடைய பிள்ளைகள், நான் வாழ்ந்த கடைசி நாட்களில் நமக்கு தீமை செய்யற மனுஷன் கொடுக்குறாரா? இருக்கதான் செய்வாங்க. நான் கிறிஸ்தவனாகி 40 ஆண்டுகளுக்கு மேலாய் கிறிஸ்தவனாக இருக்கிறேன். 40 வருஷ காலங்களாய் என்னை எதிர்க்கிறவர்களும் என்னை பாய்க்கிறவர்களும் என்னை தூஷிக்கிறவர்களும் என்னை குறை சொல்லுகிற மனுஷன் இன்று நாள் வரைக்கும் இருக்கிறான். நான் உலகத்தானா இருக்கும்போது ஒரு மனுஷன் எதிர்க்கிறவர்களோ பாய்க்கிறவர்களோ இல்லை. ஆனா இன்றைக்கு நான் இயேசுவை ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்தோம்னா என்னை எதிர்க்கிறவர்களும் பாய்க்கிறவர்களும் இருக்கதான் செய்யறாங்க. ஏனென்றால் நம்முடைய ஆண்டவரும் ரட்சகருமாயே சொன்னாங்க, உலகம் உங்களை பகைச்சிச்சுன்னா நீங்க ஆச்சரியப்படாதீங்க. அதுக்கு முன்னாடியே இந்த உலகம் என்னையே பகைச்சிச்சுன்னு சொல்லி நீங்க நினைச்சுக்கோங்கன்னு சொல்றேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம எதுக்கும் போதும் பகைக்கும் போதும் இயேசுவே உங்களுடைய பாடலை நானும் பங்காளியா ஆவதற்கு என்னை அழைச்சிருக்கீங்களே, நான் பாக்கியசாலி ஆண்டவன், நன்றி. உங்களோடு பாடுபட நான் ஆயத்தமா இருக்கேன். எனக்கு சக்தியையும் பலனையும் எனத்தார். நான் சோர்ந்து போக வேண்டாம். என்னை தூஷிக்கும் போதும்போது என்னை தவறாய் நடத்தும் பொழுதும் நான் ஒருபோதும் அதையும் அடைய வேண்டாம். எனக்கு பலனை தாங்க, பசுத்தாவினுடைய வல்லமை எனக்கு தாங்க என்று சொல்லுவோம். ஆனால் இந்த பூமியில் இருக்கிற நாள் வரைக்கும் ஜனங்கள் எதிர்ப்பாங்க, பயப்பாங்க. ஆனால் தலையில் இருக்கிற ஒரு முடியை கூட அவர்கள் ஒன்று செய்ய முடியாது. ஆனால் வாழ்கிற நாட்கள் எல்லாம் பிரியமானவை. நம்ம வாழ்க்கையில் எவ்வளவுதான் மனுஷன் தீமை செய்ய முற்பட்டாலும் அவரிடத்தில் அன்பு உள்ளவர்களுக்கோ சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கும். நாம் ஒருவரும் மறந்து போக வேண்டாம். நம்முடைய தேவன் சிம்மாசனத்தில் வீட்டியிருக்கிறார். இப்பொழுது நம்முடைய தேவன் சிம்மாசனத்தில் வீட்டியிருக்கிறார். அவர் கவனிக்கிறவராக இருக்கிறார். ஆகிய நம்முடைய கண்கள் சிம்மாசனத்தில் வீட்டிருக்கிற இயேசுவை காணட்டும். ஆமென். அன்புள்ள பரலோக தகப்பனே, தாழ் எங்களை தாழ்த்துகிறோம். சிலுவையிலே ஜெயம் பெற்ற எங்களை குருநாதா, எங்களுடைய கண்களை உண்மையில் பதித்து வைக்கிறோம். இந்த பூமியின் நாட்கள் எல்லாம் நீ எங்களுக்கு நியமித்த ஓட்டத்திலே நாங்கள் பொறுமையாய் ஓட உண்மை நோக்கிட எங்கள் ஊருக்கும் அனுகிரகம் பண்ணும். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.